தமிழகத்தில் இருக்கின்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுடைய எண்ணங்களை நிறைவு செய்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உலக மகளிர் டென்னிஸ் போட்டியினை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்ற தமிழக அரசும் டபிள்யூடிஓவும் இணைந்து வருகின்ற செப்டம்பர் 12 முதல் செப்டம்பர் 18 வரை உலக மகளிர் டென்னிஸ் போட்டி சென்னையில் இருக்கின்ற நுங்கம்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. ஃபிடே வந்து பாராட்டியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் பாராட்டியிருக்காங்க, ஆனால் வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தால் இந்த ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியை செலவு பண்ணுற 500 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெறும் 114 கோடி ரூபாய் செலவில் மிக கம்மியாக செலவு பண்ணி 1 ரூபாய் செலவு 3 ரூபாய்க்கு உள்ள பணிகள் நடைபெற்றிருக்கிறது. ஆக சர்வதேச தரத்தில் நம் முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த நிர்வாகி என்கின்ற அந்த அடிப்படையில் சாதித்து காட்டியிருக்கிறார். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அந்த போட்டி நடைபெறுகிற இடத்துல அங்கே 100 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு பார்க்கிங் ஏரியா அமைச்சோம். அது பொதுப்பணித்துறை மூலமாக அமைக்கப்பட்டது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கல்லெல்லாம் போட்டோம். போட்டு அமைக்கிறப்போ அமௌண்ட் கூட வருதுன்னு பொதுப்பணித்துறைக்கு நாங்கள் என்ன சொல்லிட்டோம்னா, மற்றதுக்கு தர இந்த கல்லுக்கு பணம் கொடுக்க முடியாது, நீங்கள் இந்த கல்லை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கழிச்சு கொடுத்து இப்படியெல்லாம் நாங்கள் சிக்கனப்படுத்தியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம இங்கே மாமல்லபுரம் போகிற வரைக்கும் 2 ரோடையும் நாம் அழகுபடுத்தியிருக்கோம். அதுக்கு வந்து எந்த பணமே ஒதுக்கீடு செய்யலை. புரியுதா? இப்படி ஒவ்வொரு பணிகளுமே எந்த செலவை எவ்வளோ குறைச்சி நடத்த முடியுமோ நடத்தியிருக்கோம். இந்த உண்மையாலுமே இதனுடைய செலவுகள் அத்தனையும் பொது தளத்தில் வைக்கிறோம், யார் வேணாலும் வந்து விசாரிச்சுக்கலாம். ஆமாம், அதுக்கு இப்போ தான் நம்ம வந்து முதல் ஆய்வு பணிகளை தொடங்கியிருக்கோம். அதனால அடுத்தடுத்து என்னென்ன இந்த மாதிரி மக்கள் இடத்துல விழிப்புணர்வு, டென்னிஸ் சம்மந்தப்பட்ட போட்டி விழிப்புணர்வு கொண்டு போகிறது, தமிழ்நாட்டில் இருக்கின்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய அளவில் இந்த போட்டிகள் வந்து முன்பாகவே அந்த விளையாட்டு அரங்கங்கள் தயார் செய்யப்பட்டு அந்த வீரர்களை இங்கே விளையாடுவதற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் அவர்கள் விளையாடுவதற்கு இங்கே நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் இந்த மைதானத்தில் விளையாட தொடங்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சார், ராதாகிருஷ்ண ஸ்டேடியம் வந்து இதே மாதிரி ரொம்ப டேமேஜாக இருக்கு, எல்லாம் கேலரிலாம் ரொம்ப இதாக இருக்கு, பல வருடங்கள் அப்படியே தான் இருக்கு. அதுதான் இப்போ நீங்கள் 10 வருஷமாக எதுவுமே நடக்கலை, இப்போ ஒரே நேரத்தில் எல்லாம் செய்ய முடியாது. இருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இதை தாண்டி 10 ஆண்டுகள் செய்ய வேண்டிய அந்த அத்தனை வேலைகளும் ஓராண்டுகளில் நிகழ்த்தி காட்டி இன்றைக்கு ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டியை உலகமே வியக்கிற அளவுக்கு நடத்தியிருக்காங்க. முதல்ல அடுத்த கட்டமாக முடிச்சுட்டு இந்த நுங்கம்பாக்கம் டென்னிஸ் மைதானத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடுத்து ஏற்கனவே வந்து நேரு இண்டோர் ஸ்டேடியத்தை புதுப்பித்திருக்கோம். அடுத்து அது மாதிரி இருக்கிற மேயர் ராதாகிருஷ்ணன் அந்த ஹாக்கி ஸ்டேடியம் விரைவில் நவீன தொழில்நுட்பத்தோடு அது மாற்றப்படும். அது மட்டுமல்ல, அங்கே பயிற்சி பெறுகிற அந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளுக்கு உடற்பயிற்சி கூட அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.